என் அன்பான சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவின் ஜனமே, நம் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கல்வாரியின் தேவன் தம்முடைய அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய வருகையின் நாட்களின் காலங்களையும் காலத்தில் நடக்கக்கூடிய முன் அடையாளங்களையும் அவைகளை குறித்து முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அறிவித்து தன்னுடைய வருகைக்கும் தன்னால் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல்களுக்கும் ஒரு இணைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்ற பொழுது என்னுடைய வருகையும் இருக்கும் என்று அன்பின் ஆண்டவர் அன்று சீசர்களுக்கும் பின்பு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கும் அறிவிக்கப்பட்ட சத்திய வசனங்களை கொண்டு இந்நாட்களிலே நம் அன்பின் ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம் அருமையான ஆண்டவர் அன்பின் ஆவியாய தேவனுடைய அளவற்ற கிருபைகளினாலே தம்முடைய வருகைக்கு முன்பாக அவருடைய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு முன்பாக நிறைவேறப்பட வேண்டிய காரியங்களை குறித்து ஆவியானவரால் அறிவிக்கப்படுகின்றதை தியானம் செய்ய நம் தேவன் நமக்கும் இரக்கம் செய்வாராக. ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பரிசுத்த பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தை நீர் பூமியிலே எழுப்பும்படியாக ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்மானித்திருந்த தம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறும் காலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அவைகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது உம்முடைய ராஜ்யமும் வெளிப்படும் காலம் வரும் என்றும் நீர் அறிவித்திருக்கின்றபடியினால் அவைகளை குறித்து எங்களுக்கு அறிவித்தல்ல மன்றாடுகிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமன் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 24:13-14 நான் வாசிக்கின்ற பொழுது, முடிவு வரையந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போது முடிவு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்திகளை வேதத்தில் இருந்து உலகத்திற்கு அறிவித்து முடிக்கின்ற வேளையிலே பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அது நிறைவேறி கொண்டிருக்கின்றதை அவ்வப்போது வேதவசனங்களை கொண்டு ஆண்டவரால் முன் அறிவிக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை சாட்சியாக சொல்லி, இவைகளெல்லாம் நடக்கும் காலம் ஆண்டவருடைய வருகையை விரைவுபடுத்துகின்ற சாட்சியின் சம்பவங்களாக இருக்கிறது என்பதை குறித்து பூமியுள்ள சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக சம்பவங்கள் நடைபெறும். அப்பொழுது என்னுடைய முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ்யத்தின் சுவிசேஷம், பொதுவாக சுவிசேஷங்களிலே மனம் திரும்புதலுக்குரிய சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் என்றெல்லாம் ஆவியானவரால் எழுதப்படுகின்றது. இங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷம், மனம் திரும்புதலின் சுவிசேஷம் என்றால் நாம் வாசிக்க முடியும் மார்க்கு சுவிசேஷம் 1:15 நான் வாசிக்கின்றபடி, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியன் என்றார் என்று பார்க்கிறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் உலகத்திலே வெளிப்படும் காலம் சமீபித்து கொண்டிருக்கின்றபடியினால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புதலுக்குரிய சுவிசேஷத்தை சொன்னார். நான் வாசித்த மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ராஜ்யத்துடைய சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது அது பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஒரு ராஜ்யம் எழுப்பப்படும். அந்த ராஜ்யம் பிதாவினால் அவருக்கென்று கொடுக்கப்படும்.
அந்த பூமியிலே எழுப்பப்படுகின்ற அந்த ராஜ்யத்திலே ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அந்த ராஜ்யத்திலே ஆளுகைக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலே அவருடைய ராஜ்யம் என்ற பூமியில் நடைபெற இருக்கின்ற ஆயிரம் வருட அரசாட்சியின் ராஜ்யத்திலே பங்கடைந்த பரிசுத்தவான்கள் யாவரும் நித்தியத்தை பின்பு அவர்கள் சொந்தப்படுத்திக் கொள்கின்றபடியினால் ஆண்டவரோடு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவனும் செய்த வாக்கு தத்துவத்தின்படியாய் சீயோனுக்குரிய சுவிசேஷம், சீயோன் எனும் சுவிசேஷையே, எருசலேம் எனும் சுவிசேஷையே என்றெல்லாம் வேதத்தில் நான் வாசிக்கிறபடி சீயோனை குறித்த சுவிசேஷம் அது நித்திய சுவிசேஷம், அது தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய சீயோனை சார்ந்த சுவிசேஷம் என்றெல்லாம் வேதத்தில் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடந்த 2000 ஆண்டு காலம் முழுவதுமாக மனந்திரும்புதலுக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார் ஆவியானவர் தம்முடைய அநேக அப்போஸ்தலர்களை பரிசுத்தவான்களை கொண்டு. அந்த சுவிசேஷங்கள் மூலமாக காலாகாலங்களில் மக்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு இந்த பூமியிலேயே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் அவர் ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடைந்து ராஜ்யத்தின் அதிகாரிகளாக ராஜாக்களாக அவர்கள் ஆளுகை செய்யும் கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த மனந்திரும்பின மக்களை ஆண்டவருக்குள் பூர்ணபர் சுத்தவான்களாக ஆயத்தப்படுத்தி தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்குரியலாம் இவனை மாற்றதை இவன் விரும்புகின்றான். வேதத்திலே நான் வாசிக்க முடியும் லூக்கா சுவிசேஷம் 22:29-30 நான் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனமான மண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவளாய் சிங்காசனங்கள் மேல் உட்கார்வீர்கள் என்றார் என்று பார்க்கிறோம். பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆண்டவராகிய பிதா தன் குமாரன் மூலமாய் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த பூமியிலேயே ஆட்சியாளர்களாக ராஜாக்களாக ஆசாரிகளாக அவர் ஆசீர்விக்கப்படும்படியாக பிதா குமாரனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல குமாரனாய் கிறிஸ்துவும் இவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதாக அவர் வாக்கு பண்ணினபடியினாலே அந்த ராஜ்யம் இந்த பூமியிலே எழும்பக்கூடிய ராஜ்யமாக இருக்கும் என்று காலாகாலங்களில் தம்முடைய அநேக தீர்க்க தரிசிகளை கொண்டு அறிவிக்கப்பட்டதை நாம் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்க தரிசி புஸ்தகத்திலே 2:44 நான் வாசிக்கின்ற பொழுது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமனையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும் என்று தானியேல் தீர்க்கனை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, தேவன் குமாரனுக்கு தந்தளப்பட்ட இந்த ராஜ்ய பூமியிலேயே அது இயங்க போகிறது. அந்த ராஜ்யத்தை குறித்து தானியேலை கொண்டு இந்த பூலோகத்தில் உள்ள ராஜாக்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய இந்த ராஜ்யங்கள் அனைத்தையும் அது நொறுக்கி போட்டு தானும் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ராஜ்யம், இங்கே என்றென்றைக்கும் என்று சொல்லுகிற காலமாவது வேதத்திலே அது 1000 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 நான் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, 1000 வருஷ காலங்கள் இந்த பூமியிலே ஆண்டவருடைய ராஜ்யம்
நடைபெற இருக்கின்றபடியினால் அது என்றென்றைக்கு உள்ள ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு இந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் அப்படியே சியோனுக்கு சென்று விடுகிறார்கள். சியோனுக்கு சென்று என்றென்றைக்கும் நித்திய ராஜ்யத்தை சொந்தப்படுத்தி கொண்டவர்களாகி இவர்கள் இருக்கிறபடினாலே இந்த இயேசுவினால் பூமியிலே நடப்பிக்க இருக்கின்ற அந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை குறித்த நற்செய்திகளை உலகம் முழுமையிலும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அது அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டு முடியும் வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் வருகை இருக்கும் என்று வேதத்திலே நாம் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் சற்று தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4:17 நான் வாசிக்கின்ற பொழுது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதேமேல் அதிகாரியாக்குகிறார். மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதேமேல் அதிகாரியாக்குறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, பழையற்பாட்டு காலத்திலே தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு உன்னதமானவர் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார், இந்த பூமியிலே ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார், அந்த பூமியிலே செய்யக்கூடிய ஆளுகையின் ராஜ்யத்தை குறித்தே ஆவியானவர் பல இடங்களிலே திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே ஆண்டவர் பூமியிலே ஆட்சி செய்ய போகின்ற அந்த பூமியின் ராஜ்யங்களில் பூமியில் அவரால் நடப்பிக்கப்படுகின்ற அந்த ஆட்சியில் பங்கடையக்கூடியவர்கள் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதிமேல் அதிகாரியாக்குகிறார். மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மனுஷர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இந்த பரிசுத்தவான்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறீரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தேன் சொல்லப்படுகிறது அல்லவா. ஆனபடினாலே ஆண்டவருக்கு முன்பாக இவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக இவர்கள் சிறியவர்களாக, அற்பர்களாக, தாழ்ந்தவர்களாக, பேதையானவர்களாக இருக்கின்றபடினால் ஆவியானவர் எழுதுகிறார், மனுஷரில் தாழ்ந்தவனை அதிமேல் அதிகாரியாக்குறான். வேதம் சொல்லுகிறது இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நடப்பிக்கப்பட போகிறது. அவற்றில் ஆண்டவருக்கு உரிய பரிசுத்தவான்களை அதில் அதிகாரிகளாக்கப் போகிறார் என்று நாம் அறிய முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகும், நியாய விசாரிப்பு உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும், பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும். ஆம், அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் இந்த பூமியிலே ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறார்கள். தொடர்ந்து இதே அதிகாரத்தில் 27 நான் வாசிக்கின்ற பொழுது, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான பரிசுத்தவான்களாய் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான கடவுளுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் 1000 வருஷங்கள் ஆட்சி செய்யும் காலத்தை நித்திய காலம் என்றும், அந்த 1000 வருஷ ஆட்சியிலே மனுஷரிலிருந்து ஆண்டவருக்கென்று பரிசுத்தவான்களால் மீட்கப்பட்டவர்கள் அவற்றில் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு அந்த ராஜ்யம் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த சத்தியங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார் என்ற இந்த நற்செய்தியை உலகம் எங்கும் உள்ள பரிசுத்தவான்கள் யாவருக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இது அறிவிக்கப்படும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு உலகத்திலே வரப்போகிறதாக வேதாகமத்தில் 318 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற, இதோ இயேசு வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களால் நிறைவேறும் காலம் அப்பொழுது வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:10 நான் வாசிக்கின்ற பொழுது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிற தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பூமியில எழும்ப போகிறது. அந்த ராஜ்யத்திலே ஆண்டவருக்கு ஆண்டுடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு ஆண்டவருக்குள் பூணவர் சுத்தவான்களாக வளர்ந்து ஆண்டவருக்குள் மகிமையின் சாயலை அணிந்து மறுரூபத்தை அணிந்து கொண்டவர்கள் ஆண்டவருடைய இரகசியவர்களே சேர்ந்து கொள்வார்கள். இரகசியவர்களே சேர்ந்து கொண்டவர்களை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தில் அதிகாரிகளாக்குகிறார். இவர்களை இவர்கள் இவ்விதமாக இந்த பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பூமியிலே எங்கள் தேவனுக்கு முன்பாக என்றால் அந்த 1000 வருடம் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். இந்த பூமியிலே இஸ்ரேல் நாட்டில் உள்ள தேவாலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் இருக்கும். 1000 வருடம் அளவும் அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் இயேசு அமர்ந்திருக்க போகிறார். அமர்ந்திருந்து அவர் ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியிலே அவருக்கு உடன் ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினீர், நான் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற கடவுளுடைய ஜனமே, கிறிஸ்து இயேசு பாவியிலே மன்னிக்கின்ற தேவன் என்பதை அறிந்து அவரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவமில்லாத பரிசுத்தவான்களாக உன்னதமான தேவனுடைய பக்தர்களாக வாழக்கூடியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானானவன் எப்படியாயிலும் நீங்கள் பூர்ண பரிசுத்தவான்களாக ஆயத்தமாக விடாதபடி நீங்கள் ஆண்டவரை இந்த உலக வாழ்க்கையிலேயே உங்களை சொந்த கண்களால் கண்டு ஆண்டவரோடு பேசி இந்த உலகத்திலே ஆண்டவருக்குள் வாழ்ந்து புது சிஷ்யாக்கப்படுவளாய் வாழ்ந்து இரகசியவர்களே சேர்ந்து கொள்ள விடாதபடி உங்களை தடை செய்யும்படி சாத்தானானவன் பல சோதனைகள், வேதனைகள், வியாகுலங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பசி, பட்டினிகளை, கஷ்டங்கள், கடந்தொலைகள் உண்டாக்கலாம். இவையெல்லாவற்றில் நீங்கள் ஆண்டவருக்குள் தைரியமாக உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவராக இருப்பீர்கள் என்றால் வேதத்திலே வெளிப்படுத்தும் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசித்தபடி எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியலமாக இருந்து பூமியை அரசாட்சி செய்வோம் என்று சொல்லுகின்ற இந்த வருசுத்தவான்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள வருசுத்தவான்கள் யாவருக்கும் அறிவிக்கப்படும். அருமையான கர்த்தரி பிள்ளைகள், வேதத்திலே நான் வாசிக்க முடியும் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் நான் வாசிக்கிறபடி, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். ஆண்டவர் இயேசு பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 44வது வசனத்திலே பூமியில ராஜாக்கள் எல்லாரையும் அடித்து நொறுக்கி அந்த கல்லானது தானோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறாஜி. அந்த கல் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கண்மலை என்று நாம் சொல்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே ராஜாவாக ஆட்சி செய்ய போகிறார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் வேதத்திலே இன்னும் கூட நாம் வாசிக்கின்ற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா என்றால் ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு நீதியின் ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ஏசையா தீர்க்கனை கொண்டு சொல்கிறார், இதோ ஒரு ராஜா பூமியை நீதியாக அரசாளுவார். அவரோடு கூட ஆட்சியில் பங்கடையக்கூடியவர்கள் பிரபுக்கள் என்று சொல்கிறார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் என்பார். துரைத்தனம் என்றால் அதிகாரம் செலுத்துவார்கள். ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகின்றபடினால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே அன்று நாள் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பாக அவதரித்த பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே, தாவீதுடைய மகன் சாலமோன் வம்சத்திலே வம்ச வழியாக பார்த்தால் யோசேப்பு கடைசி ஆளாக இருக்கின்றார். யோசேப்புக்கு பின்பு சாலமோனுடைய வம்ச வழியில்
வேதத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீதுடைய மகன் சாலமோன், சாலமோனுடைய மகன் எசேக்கியா, எசேக்கியாவுடைய மகன் எக்கோனியா, எக்கோனியாவின் மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. இந்த வம்ச வழியில் யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாக இருக்கிறார். பின்பு தாவீதுடைய இன்னொரு மகன் நாத்தான், நாத்தானுடைய மகன் செருபாவேல், செருபாவேலுடைய மகன் ஏலி, ஏலியின் மகள் மரியாள். ஆக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவர் இயேசு பாலகனாக அவதரித்து இவர் வளர்க்கப்பட்டார். அப்படியானால் இந்த இயேசு யார்? தாவீது ராஜாவின் மகன். அப்படியானால் இந்த இயேசுவானவர் தாவீதின் வம்சவழியில் வந்த ஒரு ராஜா. தாவீது யூதாவின் ராஜாவாக இருந்தார். ஆனபடியால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாகவே இவர் இருந்தார். வேதத்திலே இதை குறித்து நாம் ஏரோது சொல்லுகிறான். அதாவது மூன்று வானசாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து மத்தேயு சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது, இந்த ஏரோது யார்? ஏசாவின் வழியில் வந்த ஏதோமியர்கள், ஏதோமியர்கள் வம்சத்தில் வந்தவன் ஏரோது. அவன் இதை கேட்டு பயப்படுகிறான். ஏசாவின் உடன்பிறந்த சகோதரன் யாக்கோபு. யாக்கோபுனுடைய 12 கோத்திரங்களில் யூதா ஒரு கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை வந்ததல்லவா? அந்த பிரச்சனையின் மூலமாக ஏசா யாக்கோபை அழிக்க தேடினதை போல, கொலை கொன்றுவிட தீர்மானித்து தேடித் தெரிந்ததை போல, இங்கே ஏரோதுவினுடைய அவன் வம்சமாகிய ஏரோதுவின் வழியாக ஆண்டவர் இயேசு பூமியிலே அந்த யூதா கோத்திரத்தில் எழுப்பின தாவீது ராஜாவின் வழியில் வந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக இவர் பிறப்பிக்கப்பட்டு இங்கே இந்த ஏரோது இந்த ராஜாவை கண்டு பயப்படுகிறான். அன்றைக்கு ஏசா யாக்கோபுவை கண்டு பயந்தான். இப்பொழுது இந்த ஏரோது இயேசுவை கண்டு பயந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே. ஆம் கடவுளி பிள்ளைகளே, வேதத்திலே நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கார்பங்கு தேசாதிபதியாய் பிலாத்து கேட்கிறான், இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவாய் என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே 1000 வருஷம் ராஜாவாய் என்று ஆட்சி செய்ய இருக்கின்றதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு முன் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுகிறது. இனி வேதாகமத்திலே லூக்கா 23 அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசமணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எவரையும் எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஜனங்களும் இயேசுவை சிலுவையிலே அறிந்திருந்த நிலையிலே, நீர் யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொண்டு சிலுவை விட்டு இறங்கிவாய் என்று பரியாசமணினார்கள். பிலாத்துவும் இவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பின்பு அந்த சிலுவையின் மேல் கிரேக்கு லத்தீன் எபிரேய பாஷைகளில் இவன் யூதுடைய ராஜா என்று எழுதினர். இதெல்லாம் எதை அறிவிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு பூமியிலே அவதரித்து வாழ்ந்த அந்த நிலையானது, இவர் ஒரு ராஜாவாக பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார் என்பதை முன் தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கின்றதாக இருக்கிறது. அருமையான கடவுளே, ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆட்சி செய்யும்படியான அவருடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில முன் அடையாளங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் அறிய முடிகிறது. ஆண்டவருடைய ராஜ்ய பூமியிலே எழுபுவதற்கு அவர் இப்படி பிதாவினோடு சொல்ல அமர்ந்திருக்கிறார். சங்கீத 110 சங்கீத 1 வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் ஆண்டவரே சொன்னார், உன் சத்துருவை உன் பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் என் பிதாவினோடு வாரசில் அமர்ந்து என்று சொன்னார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் யோவான் சுவிசேஷ 14 அதிகாரம் 1 வாசிக்கிறபடி, உங்களுக்காக ஒரு சலத்து ஆயத்தம் பண்ண போறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்க இடத்துல நீங்கள் என்னோடு கூட இருக்க முடியும், மறுபடியும் வந்து உங்களை இடத்துல கூட்டி சேர்த்துக்கொள்ளின்னு சொல்லுகிறார். ஏசு சீக்கிரமாக வருகிறேன் சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே இந்த இயேசுவானவர் பூமிக்கு வர வேண்டும். வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சி நடக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு மகாபுத்திரவ காலங்கள் இவற்றில் சபை பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு கால இறுதியிலே ரகசிய வரை நடைபெற இருக்கின்றது. இந்த ரகசிய வரையில் இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டரோடு ஆகாயத்தில் சேர்ந்து கொண்டு அப்படியே பூமியில் இறங்கி வந்து 1000 ஆண்டுகள் பூமி ஆட்சி செய்ய போகிறார்கள். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஆட்சி செய்ய போகிறார் என்ற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு அறியப்படாமல் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் இதை குறித்து சந்தேக கண்களோடு பார்க்கிறார்கள். அடியாரோடு பல பெரியவர் சுத்தவான்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள் தொலைபேசி மூலமாய் என்னிடத்துல கேள்விகள் கேட்டு வாதிடுகிறார்கள். 1000 வருட அரசாட்சி இல்லையே என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அடியானால் என்னால் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்ற எதிர்பார்க்கிறதோட நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்து வரப்போகிறார், வந்து உங்களை எல்லாரையும் நம் எல்லாரும் சீயோன் கொண்டு போக போகிற நம்பிக்கையில அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ராஜ்ய பூமியில 1000 வருஷம் நீங்கள் சீயோனில் சென்றடைவதற்கு முன்பாக இயேசு பூமியிலே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். அவற்றில் நீங்கள் பங்கனை விரும்புவீர்கள் என்றால் இந்த 1000 வருட அரசாட்சி என்ற இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் உங்கள் சபைகளை பிரசங்கியுங்கள், ஜனங்களுக்கு அறிவியுங்கள். வேதத்திலே மற்ற 24:14 வாசிக்கிறபடி ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சி பிரசங்கிக்கப்பட அப்போது முடி வரும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் 1000 வருட அரசாட்சியை குறித்த சம்பவங்களை நற்செய்தியாக மக்களுக்கு அறிவிக்கவே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அறிவித்து ஜனங்களை ஆண்டருடைய 1000 வருட அரசாட்சியில அதிகாரிகளாக, ராஜாக்களா, ஆசாரியா பங்கடைய, நீங்களும் பங்கடைய ஆயத்தமாக இந்த சுவிசேஷத்தை அறிந்து அதை கை கொண்டு ஜீவிக்க, அதை கை கொண்டு அறிவிக்கும் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறார் அருமையானவர் சுத்த பிதாவே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன ராஜா. இந்த ராஜ்ய பூமியிலே 1000 வருட அரசாட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிதாவே, அந்த 1000 வருட அரசாட்சியிலே பூர்ணவர் சுத்தவான்களாக வாழ்ந்து அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சி காலத்தில் தங்கள் விசுவாசத்தை போராட்டத்தின் மத்தியில் காத்து கொண்டு பின்பு ஆகாயமற்று வருகிற உமோடு ரகசியவர்களை சேர்ந்து கொண்டு ஆம் பிதாவே உமோடு பூமியிலே இறங்கி வந்து இந்த பூமியிலே நீ ராஜாவாக உமோடு சேர்ந்து கொண்ட நாங்கள் இந்த பரிசுத்தவான்கள் அதிகாரிகளாக இருந்து ஆட்சி செய்ய அந்த ராஜ்யத்தை குறித்து உலக மக்களுக்கு நாங்கள் அறிவிக்க இந்த நாளிலே எங்களுக்கு இறக்கம் செய்துவிட நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து இயேசுவே உமையே தன் கடவுளாக, தேவனாக, மீட்பராக, ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எல்லா வாழ இறக்கம் செய்ய நன்றி. துதி கனமையுமே எல்லாமே கேடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மகிமை பிதாவே. ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள, உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வித் தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவிக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடி மற்றும் கர்த்தர் இயேசுவின் ரகசிய வருகை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம், 181 கீழ் 1, பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். தபால் கட்டணம் அல்லாமல் புத்தகத்தின் விலை ₹100. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0451245216. மேலும் 9443464957.
எங்களின் மின்னஞ்சல் பாஸ்டர் ஆசீர்வாதம் @hnjbc.org, இணையதளம் www.hnjbc.org. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.